ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உலகில் இப்படியும் கூட சில இடங்கள் இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட வைக்கிறது இன்றைய நம் தொகுப்பு. ஆமாம், மனிதர்களால் அதிகம் மாசுபடுத்தப்படாமல் இருக்கும் உலகின் மிக சுத்தமான இடங்களையும் நகரமயமாதல் என்ற அடிப்படை தொழிலும் இல்லாத இடங்களையும் தான் நாம் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். மனிதர்களால் மாசடையாத இடங்கள் பப்புவா நியூகினியா. பசிபிக் பெருங்கடலில் ஆஸ்திரேலியாவின் அருகே இருக்கிறது இந்த பப்புவா நியூகினியா தீவு. மாசடையாத கடற்கரைகள், மலை காடுகள் என தீவு முழுவதுமே காடுகளும் மலைகளும் பறந்து விரிந்து கிடக்கின்றன. கிராமத்து வாழ்வின் அருமையை உணர்ந்தவர்கள் என்பதால் மொத்த மக்கள் தொகையில் 18% மக்கள் மட்டுமே இந்த நகரத்தில் வாழ்கின்றனர். இந்த தீவின் பெரும்பாலான இடங்களை அந்த ஊர் மக்களே பார்த்திருக்க மாட்டாங்க. மரக்கங்காரு எனப்படும் விலங்கு பப்புவா நியூகினியாவில் மட்டுமே இருக்கிறது. இன்னும் வெளி உலகம் அறியப்படாத வகைப்படுத்தப்படாத விலங்குகளும் தாவரங்களும் இங்கே அதிகம் இருக்கின்றன என ஆச்சரியப்படுத்துகின்றனர் நம் ஆய்வாளர்கள். இரண்டாவதாக பியோர்ட்லேண்ட். நியூசிலாந்து நாட்டில் அமைந்திருக்கிற ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ளது இந்த பியோர்ட்லேண்ட் பகுதி. இது உலகின் சுத்தமான மாசற்ற பகுதிகளில் மற்றொன்றுங்க. மக்கள் வசிக்க விரும்பினாலும் வசிக்க முடியாத இடம் இது. நியூசிலாந்தின் பழங்குடியின மக்கள் மட்டுமே அங்கு சென்று வேட்டையாடி விட்டு திரும்புவார்கள். மூன்றாவதாக சீசல்ஸ். இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்காவின் அருகே அமைந்துள்ளது இந்த இடம். இது பொதுவாக சீசல்ஸ் என்று அழைக்கப்பட்டாலும் 115 தீவுகளின் கூட்டமைப்பாக இருக்குதுங்க. நாட்டின் மொத்த மக்கள் தொகை 100,000 கீழ் என்பதால் பெரும்பாலான தீவுகளில் மனிதர்களின் நடமாட்டம் இல்லாமல் காணப்படுகிறது. இங்கே இருக்கும் கடற்கரைகளில் மற்ற இடங்களைப் போல இல்லாமல் சற்று வித்தியாசமான பவுடர் போன்ற மணல் காணப்படுதுங்க. நாட்டின் தேசிய பறவையாக கருப்பு கிளியை உலகின் வேறு எந்த இடங்களிலும் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட இயற்கை அளித்த வரத்தை காப்பாற்றுவதற்கு நாட்டின் 50% கடற்கரைகளை பாதுகாக்கப்பட்டவைகளாக அந்த நாட்டோட அரசு அறிவித்திருக்கிறாங்க. டேன்ரி நேஷனல் பார்க். ஆஸ்திரேலியாவில் இருக்கும் இந்த பூங்கா 1200 சதுர கிலோமீட்டர் தொலைவிற்கு பறந்து விரிந்த மலை காடுகளை கொண்டுள்ளது. இந்த காடுகளில் இருக்கும் மரங்கள் 110 மில்லியன் ஆண்டு பழமையானவை என்பது தனி சிறப்புடையதுங்க. அது மட்டுமில்லாம இங்க இருக்கும் தாவர இனங்கள் கூட 2500 ஆண்டுகள் பழமையானவையாம். நமீபியா பாலைவனம். தென்னாப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நமீபியாவில் இருக்கும் புகழ்பெற்ற நமீபியா பாலைவனம் உலகின் மாசடையாத பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பாலைவனம் என்பதால் இங்கே மனிதர்கள் வந்து போவது மிக குறைவுதான். ஆதிகால மனிதர்களால் வரையப்பட்ட ஓவியங்கள், மணல் குன்றுகள் என இந்த பாலைவனத்தில் காணப்படும் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். அடுத்ததாக அட்டகாமா பாலைவனம். சிலியில் இருக்கும் அட்டகாமா பாலைவனம் மற்ற பாலைவனங்கள் போல் இல்லாமல் சற்று வித்தியாசமானதுங்க. இங்கே மணலை விடவும் உப்பு படுகைகளும் எரிமலை குழம்பு படிமங்களும் அதிகமாக இருக்குது. பூமியில் காணப்படும் பாலைவன அமைப்புகளிலேயே சற்று வித்தியாசமான தன்மையை கொண்டிருப்பதால் நாசா செவ்வாய் கோளில் இருக்கும் நில அமைப்பை அடிப்படையாக கொண்டு இங்கே பரிசோதனைகளை நிகழ்த்தும் இடமாக பயன்படுத்தி வருகிறது. கடைசியாக கலபகோஸ் தீவுகள். ஈக்குவாடர் நாட்டின் ஆட்சியின் கீழ் வரும் கலபகோஸ் 21 சிறு தீவுகள் அடங்கியதுங்க. தென் அமெரிக்கா அருகே பசிபிக் பெருங்கடலில் அமைந்திருக்குது. இங்கே மனிதர்களை விட பெரிய பள்ளி இனமான இகுவானாக்கள், வயதான ஆமைகள், டால்பின்கள், கடல் சிங்கங்கள், திமிங்கலங்கள் போன்றவைகள் அதிகமாக காணப்படுகின்றன. சார்லஸ் டார்வின் ஆய்வு செய்த இடங்களில் மிக முக்கியமானதாக கருதக்கூடிய இடம் இந்த தீவுகள். மாசடையாமலும் பழமை மாறாமலும் இருப்பதால் இந்த தீவின் பெரும்பாலான இடங்கள் யுனெஸ்கோவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றன. தேங்க்யூ.